அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ அம் ஹைரா அன்பல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்து புரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு புரோட்டாவை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி மல்லிக்கீரை இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மெழுகுத்தூள் ஜீரகத்தூள் இவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடாய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா புரோட்டாவை, அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நான் முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல, மூணு முட்டையை தனியாக நான் கொத்தி வச்சுருக்கேன். அந்த மூணு முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ கொத்தி வச்சுருக்கேன்னா அந்த முட்டையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ மல்லி நம்ம தூவி இறக்கிட வேண்டியதுதான். ஈஸியான கொத்து புரோட்டா சுட சுட ரெடியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.